எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்வது தமிழரையும் தடை செய்வதற்கு சமம். மங்கள சமர வீரன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்வதென்பது இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களையும் தடை செய்வதற்கு ஒப்பானது என முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கும் முயற்சியில் ஈடுபடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். இது தொடர்பில் மங்கள சமரவீர கருத்தரிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் தமிழ் மக்களும் ஒன்றுடன் ஒன்று பின்னி புனைந்தவர்கள். தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தான் கூட்டமைப்பினர். கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் தமிழர்கள். இதை உணராது கூட்டமைப்பினருக்கு ராஜபக்ச தரப்பு புலி முத்திரை குத்துவதை ஏற்க முடியாது. கூட்டமைப்பினரை தடை செய்ய வேண்டும் என்ற கடும் இனவாத கருத்தை ராஜபக்ச தரப்பினர் உடன் வாபஸ் பெற வேண்டும். இனவாத சிந்தனைகள் செயற்படுபவர்களை அமைச்சர்களாக நியமித்தால் அவர்கள் காலம் நேரம் இடம் பாராது வாய்க்கு வந்த மாதிரி உளறுவார்கள் என்பது உண்மையான கதை. இல்லாதொழிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் மீண்டும் ராஜபக்ச தரப்பினரை ஞாபகப்படுத்தி வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்வது என்பது இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களையும் தடை செய்வதற்கு ஒப்பானது என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் பொறுப்புடன் செயல்படாவிட்டால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். உப்புல் ரோகண. பண்டிகை காலத்தில் பொறுப்புடன் செயல்பட தவறினால் பாரதூரமான விளைவுகளை எதிர்நோக்க நேரிடும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் இரண்டாம் அலை கொழும்பு மாநகர சபையை தாண்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வியாபிக்கும் ஒரு நிலைமையை அவதானிக்க முடிகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கோவிட் நோய் தொற்றை சுகாதார தரப்பினரால் கட்டுப்படுத்த முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலமானது மிகவும் ஆபத்தான நிலைமையிலேயே கொண்டாடப்பட வேண்டியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலப்பகுதியில் அரசாங்கமும் பொதுமக்களும் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட தவறினால் பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய துர்பாக்கிய நிலைமை உருவாகும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இலங்கையில் இன்னும் கோவிட் சமூக தொற்றாக பரவவில்லை என பிரதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த கேர தெரிவித்துள்ளார். ஏனைய உலக நாடுகளில் கோவிட் நிலைமையுடன் ஒப்பீடு செய்யும் போது இலங்கையில் இன்னும் சமூக தொற்று ஏற்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகளை ஜனாதிபதி விடுவித்தால் எதிர்க்க மாட்டோம். ஞானசார தெரு தெரிவிப்பு. தமிழ் அரசியல் கைதிகள் என்ற பெயரில் சிறைச்சாலைகளில் காலத்தை கழிக்கின்ற தமிழ் கைதிகளை அரசியல் தீர்மானம் எடுத்து ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச விடுவித்தால் அதை நாம் எதிர்க்க மாட்டோம் என புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடத்தை ஞானசார தெரு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் பழிவாங்கல் காரணமாக நானும் சிறையில் சில காலத்தை கழித்தேன். அவ்வேளையில் சிறையிலிருந்து தமிழ் அரசியல் கைதிகள் பலருடன் நேரில் பேசியிருக்கின்றேன். அவர்கள் தங்கள் துயரங்களை நேரில் என்னுடன் பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் 15 வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். குற்றம் செய்தார்களோ இல்லையோ அவர்கள் சிறைகளில் பல வருடங்கள் தண்டனைகளை பெற்றுவிட்டார்கள். எனவே அப்படியானவர்களை அரசியல் தீர்மானம் எடுத்து ஜனாதிபதி விடுவித்தால் அதற்கு நாம் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டோம். எமது இந்த நிலைப்பாட்டை தமிழ் அரசியல்வாதிகள் சிலரிடமும் நாம் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் பலர் தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தை தமது அரசியலுக்காக பயன்படுத்துகின்றனர். அதனால் சிறைகளில் பல வருடங்கள் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி தலைமையிலான அரசிடம் நாம் நேரடியாக தெரிவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ் அரசியல் கைதிகளை ஜனாதிபதி விடுவித்தால் அந்த வடிகத்தை தமிழ் அரசியல்வாதிகள் தலையில் வைத்துக் கொண்டாடி இனமுறுகலை ஏற்படுத்தக்கூடாது. சரணடைந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு புனர்வாழ்வு வழங்கி விடுவித்த அரசு தமிழ் அரசியல் கைதிகளையும் ஏதோ ஒரு விதத்தில் விடுவிக்க முடியும். எனினும் இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி தான் தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் பசில் ராஜபக்ச விடுத்துள்ள அழைப்பு. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டை மீண்டும் அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்ல கீழ்மடத்திலிருந்து அனைவரது ஒத்துழைப்புகளும் வேண்டுமென ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ச கேட்டுக் கொண்டுள்ளார். ரகுணு பல்கலைக்கழகத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பசில் ராஜபக்ச மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த தருணத்தில் நாட்டின் பொருளாதாரம் சமூக ரீதியான பாரிய பின்னடைவை சந்தித்திருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனம் மற்றும் கிராமத்துடனான கலந்துரையாடல் வேலைத்திட்டத்தினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பொதுமக்களின் யோசனைகள் மற்றும் கருத்துக்களை இம்முறை திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது.
கிராமங்களின் அபிவிருத்தி பணிகளுக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக பாரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதியை அர்த்தமுள்ளதாக பயன்படுத்துவதற்கு அபிவிருத்திகளை முதன்மையாக கொண்டு மாவட்டந்தோறும் குழுக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் பசில் ராஜபக்சே இதன்போது ஆலோசனை வழங்கியுள்ளார். கிராம மட்டங்களில் உற்பத்தி தொழில்துறையின் அபிவிருத்திக்காக மேலும் 2,000 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளோம். இதனூடாக பின் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கி அவர்களின் உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்காக கிராம மட்டங்களில் விற்பனை நிலையங்களை ஆரம்பிக்க உள்ளோம். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று கிராம மக்களின் வேண்டுகோள்களுக்கு செவிமடுத்து அவர்களில் பங்குபற்றுதலுடன் வேலை திட்டத்துடனான மீண்டும் கிராமத்துக்கு என்ற வேலை திட்டத்தை அமல்படுத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் தமிழ் மக்களை நான் நேசிக்கின்றேன். சரத் பொன்சேகா. மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வை பகிரங்கமாக நடத்த அனுமதிக்க முடியாது என நான் வலியுறுத்திய காரணத்தால் என்னை தமிழ் மக்களுக்கு எதிரானவனாக வழிகாட்ட அரசியல்வாதிகள் சிலர் முயன்றுள்ளார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதுவேளை நான் ஒருபோதும் தமிழ் மக்களுக்கு எதிரானவன் அல்ல. இன்றும் தமிழ் மக்களை நான் நேசிக்கின்றேன். அரசியல் தீர்வே அவர்களின் கனவாக இருக்கின்றது. எனவே முழு நாடும் ஏற்கும் ஒரு தீர்வு உடனடியாக காணப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உன்னதமான தலைவர். அவருக்கு நிகர் அவர்தான். அதேவேளை அவர் தலைமையிலான தமிழீழ விடுதலை புலிகளும் மிகவும் பலம் பொருந்தியவர்கள். அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். ஆனால் நாட்டின் சட்டத்தை மீறி அவர்கள் செய்த மோசமான பயங்கரவாத நடவடிக்கைகளை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால் தான் அவர்களை பகிரங்கமாக நினைவு கூறும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுக்கு எதிராக நாடாளுமன்றில் நான் முறையாதினேன். ஆயுத போராட்டத்தால் தமிழ் மக்கள் அனுபவித்த அவலங்களை நேரில் கண்டறிந்தவன் நான். போர் முடிவுக்கு வந்திராவிட்டால் அவர்களின் அவலங்கள் தொடர்ந்திருக்கும். மீண்டும் ஒரு போரை தமிழ் மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டுக்கிட்ட போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எனக்கு தந்த அமோக ஆதரவை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபியாவில் இருந்து நாடு திரும்ப 4,000 பேர் தயார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் 4,000-க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாட்டுக்கு திரும்ப தயாராக இருக்கின்றனர் என்று ரியாத்தில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் செயன்முறையை இலங்கை ஆரம்பித்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. 135,000 இலங்கையர்கள் பல்வேறு தேவைகளுக்காகவும் தொழில் வாய்ப்புகளுக்காகவும் சவுதி அரேபியாவில் வசித்து வருகின்றனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் உள்ள இலங்கையர்களில் பல்வேறு மருத்துவ சிக்கல்களில் உள்ளவர்களுக்கே முதலிடம் அளிக்கப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் சவுதி அரேபியாவிலிருந்து 391 இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகள் என்பவர்கள் யார்? அமைச்சர் கூறிய தகவல். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காகவே அரசியல் கைதிகள் என பெயர் சூட்டப்படுகிறார்கள் என அமைச்சர் உதய கம்பம்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகள் என எவரும் கிடையாது. இதனை அரசாங்கத்தின் அமைச்சரவை இணைப்பீச்சாளர் என்ற பதவியில் இருந்து உறுதியாக குறிப்பிடுகின்றேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகள் என குறிப்பிட முடியாது. அவர்களே பயங்கரவாதிகள் அல்லது தீவிரவாத செயல்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்றே குறிப்பிட முடியும். சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகள் என குறிப்பிட்டுக் கொள்ளும் எவரும் கிடையாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் அரசியல் இலாபத்துக்காகவே அரசியல் கைதிகள் என குறிப்பிடப்படுகிறார்கள். அரசியல் கைதிகள் என எவரும் கிடையாது என்பதே பலமுறை குறிப்பிட்டுள்ளோம். அரசாங்கத்தின் இணைப்பேச்சாளர் என்ற பதவியில் இருந்து கொண்டு திட்டவட்டமாக மீண்டும் குறிப்பிடுகின்றேன். அரசியல் கைதிகள் என எவரும் கிடையாது. இதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு. சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் பால்நிலை மற்றும் குற்ற செயல்பாடுகள் ஆகிய அடிப்படையில் வேறுபடுத்தப்பட்டுள்ளார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகள் என எவரும் கிடையாது. சிறை கைதிகள் தொடர்பில் நீதிமன்றமே தீர்மானம் எடுக்கும். அரசியல் காரணங்கள் செயற்படுத்தப்பட மாட்டாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.